அடுத்து ஒருவர் ஃபைனான்ஸ் மூலம் வாகனம் வாங்கியுள்ளார் அவரால் பணம் செலுத்த முடியாமல் வாகனம் விற்பனைக்கு வந்தால் வாகனத்தை விலைக்கு வாங்கிவிட்டு மீதி பணத்தை நாம் ஃபைனான்ஸ் மூலம் செலுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நாம ஃபைனான்ஸ் வாங்கக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது வட்டி கொடுக்க கூடாது வட்டியின் அடிப்படையில் நம்முடைய பொருட்களை வாகனங்களை எதையும் வாங்கக்கூடாது நம்ம இருந்து வாங்குறோம் வட்டியும் இல்லை ஒன்னும் இல்லை அவர்கிட்ட ஒரு ரேட்டு பேசுகிறோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பெருமாணம் உள்ள வாகனம் இந்த ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரத்துல இருபத்தையாயிரத்த கையில தாங்கன்னு கேட்கிறாரு இருபத்தாயிரம் ரூபா கொடுத்தாச்சு இன்னும் மீதி இருபத்தாயிரம் ரூபா இருக்கு என்ன செய்யணும் மாச மாசம் இந்த வங்கியில இந்த அலுவலகத்துல கொண்டு போய் மாச மாசம் மூவாயிரம் ஐயாயிரம்னு கெட்டிடுங்க மீதி உள்ள காசை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கட்டிடுங்கிறாரு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கட்டிட்டீங்க இது மார்க்கத்துல குற்றமாக எது குற்றமாகும் நாம ஒரு பொருளுக்கு அதனுடைய பொருளுடைய விலையை விட கூடுதலாக வட்டி என்ற அடிப்படையில தவணை முறைக்காக வேண்டி கூட ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து கூட பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குவோம் அது குற்றம் ஆனா ஆல்ரெடி ஒருத்தர் ஃபைனான்ஸ்ல வாங்கி ஃபைனான்ஸ் கெட்ட முடியாம நம்மகிட்ட விற்கிறாருன்னா நம்மளும் வட்டி பேசுல போகணும்னு அர்த்தம் கிடையாது போக கூடாது எப்படி போகணும் கொண்டா உன் பொருள் எவ்வளவு வண்டி வச்சிருக்கியா டூ வீலர் வச்சிருக்கியா கொண்டா டூ வீலர் ரேட் என்ன இது எவ்வளவு மதிப்பு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பா நான் ஐம்பதாயிரம் ரூபான்னு கொடுக்கணும் இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் மொத்தமா என்ன தராதிங்க ஆல்ரெடி அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் அவருக்கு தான் கொடுக்கணும் நான் அவருக்கு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்கேன் மீதி இருபத்தஞ்சு ரூபாயே நீங்க அவருக்கு கொடுத்துருங்க ஒரே தவணையா கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருங்க தாராளமா கொடுத்துட்டு போகலாம் தானே மார்க்கெத்தில இது எப்படி குற்றமாகும் இதை தடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை இப்படி இல்லாம அதுலயும் வட்டி அடிப்படையில நாங்க தவணையா கட்டுறதுனால இதனுடைய ரேட்டு நாற்பதாயிரம் தவணை முறையில வர்றதுனால இது நாற்பத்தி ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாயை கூட கட்டுங்கன்னு சொன்னா அப்படி கட்ட முடியாதுன்னு வேண்டியதான் உரிய ரேட்டு என்னவோ அதை ஒரே நேரத்திலையும் கொடுக்கறேன் அஞ்சு தவணையாக கொடுக்கறேன் உரியதை விட அதிகமாக ஒரு மாதம் கெட்டுகிறேன் ஒரு வருடம் கெட்டுகிறேன் இரண்டு வருடம் கெட்டுகிறேன் என்பதற்காக நீ ரெண்டாயிரம் ரூபாய் கூட போட்டீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் கூட போட்டீங்கன்னா அப்போ அந்த பணத்தை நான் கெட்ட மாட்டேன்னு சொல்லிடணும் இந்த வாகனத்துக்குரிய பணத்தை நீங்க தவணை முறையில கெட்டுவது தவணை முறை குற்றம் கிடையாது தவணை முறையை வட்டியாக மாற்றுவதுதான் குற்றம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து